पार्थय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् मनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् वसुदेवसुतम् देवम् कंस देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदाम् देवीं रामकृष्णं जगद्गुरुम् पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय तापहारिणे ஸ்ரீமத் பகவத்கீதையில நான்காவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் ஞான கர்ம சந்நியாச யோகா அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் மூன்று விஷயங்கள் பேசப்படுகின்றன முதல் விஷயமாக அவதார தத்துவம் எதற்காக ஒரு அவதாரம் வந்தது அவதாரம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்லப்பட்டிருக்கு பகவானுக்கு இறைவனுக்கு ஒரு பிறப்புங்கிறதே கிடையாது பிறப்பற்றவரான அந்த இறைவன் நமக்காக இந்த உலகில் பூ உலகில் இறங்கி வருகிறார் அதற்கு பெயர் அவதாரம்னு பெயர் பிறப்பற்றவர் ஒரு எப்படி பிறக்க முடியும்னு ஒரு கேள்வி அதுதான் மாயை தன்னுடைய மாயையின் வசத்தினால் அவர் பிறப்பது போன்று தோன்றுகிறார் உண்மையில் பிறப்பதில்லை சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு அதுதான் சொல்லியிருக்கார் அப்படி அந்த மாயையின் வழியாக அவர் பிறந்ததாக காட்டுகிறார் அவருடைய செயல்கள் என்ன என்பதையும் சொல்லியிருக்கார் பிறந்த உடனே செயல்களை செய்ய வேண்டும் என்னென்றால் பரித்ராணாய சாதுனாம் வினாஷாயி சதுஷ்கிருதாம் அப்படின்னு சொல்லிட்டார் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்லியிருக்கார் அவருடைய செயல் என்ன அப்படின்னா தர்மத்தை நிறைத்த வேண்டும் எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்கும் அதர்மத்தை அழிப்பதற்குமாக நான் பிறப்பெடுக்கிறேன் எனது மாயையினால் பிறப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அவர் பிறப்பு என்பது அவருக்கு கிடையவே கிடையாது இப்படி அவருடைய பிறப்பையும் தோற்றத்தையும் அவரது செயல்களையும் யார் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ உண்மையில் அறிந்து கொள்கிறானோ அவன் இந்த உடலை விட்டு போன பிறகு மீண்டும் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்க ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத்தகா என்னுடைய இந்த பிறப்பு தோற்றம் தோற்றத்தை பற்றி என்னுடைய தோற்றத்தை அறிந்து கொண்டவன் திவ்யம் கர்ம என்னுடைய திவ்யமான என்னுடைய செயல்களை பற்றி யார் அறிந்து கொண்டாரோ யோ வேத்தி வேத்தின்னு அறிந்து கொள்ளுதல் யார் அறிந்து கொள்கிறாரோ அவன் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அதை உண்மையாக உள்ளதை உள்ளபடி அப்படின்னு போட்டிருக்கு உள்ளதை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவன் தியக்வாதேகம் இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு புனர்ஜென்ம ந ஏதி மீண்டும் அடுத்த ஜென்மத்தை அடைவதில்லை அப்படி அடையாமல் எங்கு போகிறான் மாம் ஏத்தி என்னையே அவன் அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது அவன் மோட்சத்தை அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்ம பிறப்பு அவருடைய செயல்கள் இதை அறிந்து கொண்டால் இந்த பரமாத்மாவின் பிறப்பு செயல்கள் என்பதை ஒருவன் அறிந்து கொண்டு ஆனால் அதை உள்ளதை உள்ளபடி அறிந்து கொண்டு ஆனால் அவரது பிறப்பு என்றால் என்ன அவர் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்பதை ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானேயானால் அவரது செயல்கள் என்ன பிறப்பே இல்லை என்றால் அவருக்கு செயல்களும் கிடையாது பிறப்பே மாயையினால் என்றால் செயல்களும் மாயையினால் அவர்கள் அவர் அந்த பரமாத்மா எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை அவர் சுதந்திரராக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானேயானால் அதன் பிறகு அவனுக்கு முக்தி நமக்கெல்லாம் ஒன்று தெரியும் நான் யார் என்ற ஒரு ஞானம் ஏற்படாமல் தன்னை பற்றிய ஞானம் ஏற்படாமல் முக்தி கிடையாது அப்படின்னு தெரியும் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு முதல் முதல்ல இந்த பகவத்கீதையில முக்தி அடைகிறதை பத்தி இந்த ஸ்லோகம் தான் பேசுறது தெக்வா தேகம் புனர்ஜென்ம ந ஏத்தி மாம் ஏத்தி சோ அர்ஜுன அப்படின்னு முக்தியை பற்றி இது சொல்கிறது அந்த இறைவனுடைய பிறப்பையும் செயல்களையும் அறிந்து கொண்டால் ஒருவன் முக்தி அடைகிறான் அப்படின்னு ஆனால் நாம் படித்திருப்பதோ நாம் அறிந்திருப்பதோ கேட்டிருப்பதோ என்ன என்றால் ஒருவன் தன்னை பற்றிய ஜானத்தை அடையாமல் அந்த இறைவனை அடைய முடியாது அப்படின்னு எப்படி தன்னை பற்றிய ஜானம் இல்லாமல் கிருஷ்ணரை பற்றிய வேறொருவரை பற்றிய ஒரு ஞானத்தை பெற்றால் முக்தி அடைந்து விட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நனு ஈஸ்வரஸ்ய ஜென்மஜானாத் கர்மஜானாத் கதம் ஜீவசிய முக்தி ஜீவனுக்கு எப்படி ஒரு முக்தி கிடைக்கும் இறைவனுடைய ஈஸ்வரனுடைய ஜென்மத்தை பற்றி பிறப்பை பற்றி அறிந்து கொள்வதனாலும் அவருடைய செயல்களை பற்றி அறிந்து கொள்வதனாலும் ஜீவனுக்கு எப்படி முக்தி கிடைக்கும்னு கேள்வி ஆனா அதுக்கு பதில் என்ன அப்படின்னா இரண்டும் வெவ்வேறு வெவ்வேறானவர்களாக இருந்தால் முக்தி கிடைக்காது இறைவன் வேறு ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறு என்று இருந்தால் ஈஸ்வரனை பற்றி அறிந்து கொண்டால் ஜீவனுக்கு முக்தி கிடைக்காது ஆனால் ஈஸ்வரன் தான் ஜீவனுடைய ஸ்வரூபம் ஈஸ்வரோஹி ஜீவசிய ஸ்வஸ்வரூபம் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமகா பேருதான் வேறு ஈஸ்வரன் குரு ஆத்மா இப்படி என்று பல பெயர்கள் இருக்கின்றன எல்லா ஒரே பொருளுக்கே பல பெயர்கள் மூர்த்தி பேத விபாகினே ஒரே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஆகாயத்திற்கு பலவிதமான பெயர்கள் இந்த அறையில் இருக்கக்கூடிய ஆகாயத்தை அறை ஆகா ஆகாயம்னு சொல்கிறோம் இந்த டம்ளர் உள்ளே கூட ஆகாயம் இருக்கிறது அதை பார்த்தாலும் அது டம்ளர் ஆகாயம்னு சொல்கிறோம் வெளியிலே இருக்கக்கூடிய ஆகாயம் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஆகாயம் எப்பொழுதும் இருக்கிறது அதற்கு ஒரு பேரும் கிடையாது ஊரும் கிடையாது ஒரு இடமும் கிடையாது அது இருந்து கொண்டே இருக்கிறது வெளியே இருக்கக்கூடிய ஆகாயம் இந்த ஆகாயத்தை விட வேற என்ன இந்த அறையில் உள்ள ஆகாயம் அறையை கட்டிய பிறகுதான் என்ன இந்த அறை போன பிறகும் இந்த ஆகாயம் இருக்குமா இருக்காதா ஆக இந்த ஆகாயத்திற்கு எப்பொழுதுமே ஒரு இருப்பு உண்டு இந்த அறை என்ற ஒரு உபாதி தோன்றியதனால் அதற்கு ஒரு அடையாளம் ஏற்பட்டதே தவிர ஒரு உருவம் கிடைத்ததே தவிர ஒரு பெயர் கிடைத்ததே தவிர உண்மையில் இந்த ஆகாயம் என்பது எப்போதும் உருவாக்கப்படவில்லை அது என்றும் இருந்தது அது போன்று இந்த ஆத்மா என்பது எப்போதும் இருக்கக்கூடியது என்றும் இருக்கக்கூடியது அது இறைவனிலிருந்து வேறற்றது இறைவனும் இறைவனே இறைவன் எந்த தத்துவத்தில் இருக்கிறதோ எந்த தத்துவம் இறைவன் என்று கூறுகிறோமோ அதே தத்துவம்தான் ஜீவனும் ஜீவோ ந அபரஹா அப்படிங்கிற ஆச்சாரியர் ஆச்சாரியர் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே ஜீவன் பிரம்மத்தை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறார் அதுபோன்று அதனால் அந்த ஈஸ்வரனை அறிந்து கொண்டால் ஜீவனை அறிந்து கொண்டதாக ஆகிறது ஈஸ்வரோகி ஜீவசிய ஸ்வஸ்வரூபம் தஸ்மாத் ஈஸ்வர தத்துவானே சதி ஜீவத்தம் ஞாத்தமேவதி அப்படிங்கிறார் இறைவனை பற்றி அறிந்து கொண்டதனால் ஜீவனை பற்றியும் அறிந்து கொண்டதாக ஆகிறது அப்படிங்கிறார் அப்ப இறைவனுடைய பிறப்பையும் இறைவனுடைய கர்மங்களையும் ஒருவன் அறிந்து கொண்டானே ஆனால் அது பிறப்பற்றது செயல்கள் அற்றது என்பதை அறிந்து அறிந்து ஆனால் ஒருவனுக்கு முக்தி கிடைக்கிறது இறைவனுக்கு பிறப்பியது ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு இருக்கு அது இறைவன் எப்படிப்பட்டவர் அஜகா நித்யகா சுத்தகா புத்தகா முக்தகா ஆத்மா ஸ்வத்தோன ஜாயத்தை அவர் தானே பிறந்ததாக கிடையாது கித்து மாயையா ஏவ மாயையினால் பிறப்பது போன்று தோன்றுகிறார் அதே போன்று தசை சேஷ்டிதம் தம் சன பிராகிருத்தம் அவர் இந்த உலக மக்களை போன்ற செயல்களில் ஈடுபடுவதில்லை அதனால திவ்யம் அப்படின்னு போட்டிருக்க ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு திவ்யம் அப்படின்னா அப்ராக்கிருத்தம் அர்த்தம் இந்த உலகியல் போன்று கிடையாது உலகியலை தாண்டியதானது அவரது செயல்கள் ஏவம் யோ வேத்தி தத்துவத்தக அதை உண்மையாக உள்ளதை உள்ளபடி யார் அறிந்து கொள்கிறானோ அவன் அப்படி அறிந்து கொள்வதனால் என்னாச்சு அவனுக்கு ச ந பிராப்னோதி மீண்டும் அடைவதில்லை மாம் ஏத்தி என்னை அடைந்து விடுகிறான் என்றால் என்ன பொருள் சக அவன் மோட்சத்தை அடைந்து விடுகிறான் என்று பொருள் இப்படியாக இறைவனை பற்றி ஒருவன் அறிந்து கொண்டு முக்தி நிலையை அடைந்து விடுகிறான் அப்படின்னு ஆச்சு இந்த மோக்ஷாரகம் கிருஷ்ணர் பிறந்த பிறகுதான் இருக்கா எவ்வளவு நாளாக இருக்கிறது யார் சொல்லி கொடுத்தது இப்படிலாம் தோணலாம் அதை அந்த அதை விளக்குவதற்காக ஒரு அடுத்த ஸ்லோகம் சொல்றார் வீத்தராக பயக்ரோதா மண்மையா மாம் உபாஷ்ரத்தாகா பகவோ ஜானதபா பூதா மத் பாவமாக அப்படிங்கிறார் இந்த மோக்ஷ மார்க்கம் ஏதோ இப்ப வந்ததுன்னு இல்லை ஆதி காலத்திலிருந்து இருக்கிறது ந ஏஷ மோக்ஷமார்க்கா இதானிம் பிரவருத்தஹா ஏஷ மோக்ஷமார்க்கா இதானிம் ந பிரவருத்தா இப்பொழுது ஆரம்பிக்கப்படவில்லை கிந்து பூர்வம் அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்து இந்த மோக் இருக்கிறது அதை இந்த இடத்துல உறுதிப்படுத்தி சொல்றார் வீத்தராக எத்தனையோ மகான்கள் அடைந்திருக்கிறார்கள் இந்த போன ஸ்லோகத்தில் சொன்னது போன்று ஜென்ம கர்ப்பங்களை அறிந்து கொண்டு எத்தனையோ மகான்கள் பெரியோர்கள் ரிஷிகள் ஆப்தர்கள் அந்த மோக்ஷத்தை அடைந்திருக்கிறார்கள் எப்படி எந்த பாதையில் சென்று மோக்ஷத்தை அடைந்தார்கள் என்பதை இந்த இடத்தை சொல்கிறார் வீத்தராக பயக்ரோதாக மண்மையா மாமுபாஷ்ரத்தாக பகவக பகவகான நிறையா எத்தனையோ பெயர் பகு அப்படின்னாலே நிறையா அர்த்தம் பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாக தாகா அப்படிங்கிறது ராகம் தேசங்களை கடந்தவர்கள் பயமற்றவர்கள் குரோதத்தை விட்டுழித்தவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் மண்மையாக அப்படின்னு சொல்லியிருக்கார் என் வடிவமாகி என்னையே நினைத்து கொண்டு என் தன்மயமாக ஆனவர்கள் மாமுபாசத்தாக என்னையே ஆசிரியம் செய்து என்னையே உபாசனைகள் செய்து என்னையே அண்டி இருப்பவர்கள் பலர் ஞான பூத்தா ஞானம் என்ற தபசினால் அடைந்தவர்களாக என்னுடைய பாவத்தை அடைந்திருக்கிறார்கள் என்னையே அண்டி என்னையே அடைந்திருக்கிறார்கள் சாயுஜிய முக்தியை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறார் அப்ப இந்த சாயுஜிய முக்தியை பெறுவதற்கு என்னென்னா வழின்னு சொல்றாரு பாருங்க இங்க எத்தனையோ பேர் அடைந்திருக்காரு அப்படின்னாக்க அதுல வழி சொல்லியிருக்குன்னு அர்த்தமாச்சு நமக்கு வீத்த ராக பயக்ரோதாகா அப்படின்றார் ராகம் துவேஷம்லாம் இல்லாதவர்கள் ஒரு பற்று வெறுப்பு எதுவும் இல்லாதவர்கள் இந்த இரட்டைகளை ஒதுக்கியவர்கள் துவந்த ரஹித்தாகான்னு அர்த்தம் துவந்தம்ன இரட்டைகள் ஒரு ஒருவனுக்கு ஒரு பொருளில் விருப்பம் இருக்கிறது அப்படின்னா ஒரு பொருளில் வெறுப்பு இருக்கிறதுன்னு அர்த்தமாச்சு மகான்களுக்கு எந்த இடத்துல விருப்பமும் இருக்காது வெறுப்பும் இருக்காது எதெல்லாம் அவர்களுக்கு எப்படி எதிர்ச்சாலாப சந்துஷ்டகான்னு அதனால தான் சொல்லியிருக்கு எது வருகிறதோ அதை அடைந்து அதில் சந்தோஷப்படுபவர்கள் இது வரவில்லையே என்று கவலைப்பட மாட்டார்கள் அது வர வேண்டுமே என்று தேடவும் மாட்டார்கள் வருவது வரட்டும் அப்படின்னு சொல்லி இருந்து விடுவார்கள் எதிர்ச்சாலாப சந்துஷ்டகா அதுவாக எது கிடைக்கிறதோ அதில் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் இருந்தாலும் சிறிதும் கவலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படி ராகம் துவேஷம் எதுவும் இல்லாத பலர் பீத்த ராக பயக்ரோதாக பயம் பயமும் மனதிலே எழும்பக்கூடிய ஒரு உணர்ச்சி அது எப்படிப்பட்டது எதிரிடம் இருந்து பயம் ஏற்படும் நம்மை விட யாரோ ஒருவர் பெரியவர் இருக்கிறார் என்றால் அவரிடமிருந்து பயம் ஏற்படும் நம்மை விட அந்நியராக யாரோ ஒருவன் இருக்கிறான் அப்படின்னாக்கே பயம் ஏற்படும் நம்மை விட அந்நியன் ஒன்று உண்டு அப்படின்னாலே அவனுக்கு ஞானம் இல்லை என்று பொருள் பூரணமாக இருக்கக்கூடியவனுக்கு பூரண ஞானம் பெற்றவனுக்கு பயம் என்பது இருக்காது அதனால்தான் புகதாரண்ய உற்பரிஷத்துல ஜனகரிடம் சொல்கிறார் அபயம் பிராப்தோசி அபயம் அபயம் என்றாலே பிரம்மம் என்று பொருள் அந்த பிரம்மத்தை நீ அடைந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் குரு அங்க அப்படி அந்த இடத்துல பயம் என்பது இந்த இருமைகளை குறிக்கும் இரட்டைகளை துவந்தத்தை குறிக்கும் எந்த வகை எதுவரையில் ஒருவன் இந்த இரட்டைகளில் இருந்து கொண்டிருக்கிறானோ அதுவரையில் அவனுக்கு பயம் இருக்கும் அந்த இரண்டு என்றால்வைத்தம் என்று பொருள் அந்த இரண்டை தாண்டி செல்வது அத்வைத்தம் அத்வைத்திற்கு சென்ற பிறகு அவனுக்கு பயம் இருக்காது திவிதீயாத்வை பயம் பவதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது இரண்டாவது இருக்கிறது என்று எப்பொழுது ஒருவன் நினைத்து விட்டானோ அப்பொழுது அவனுக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ பயத்தை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த இருமையை கடந்து செல்ல வேண்டும் பயம் இல்லாமல் போனால் அதற்கு பிறகு காமமும் இருக்காது அதன் பிறகு கோபமும் இருக்காது அதுதான் சொல்லியிருக்கார் வீத்தராக பயக்ரோதாகா அப்படி இரண்டாவது ஒன்று இருந்தால்தான் கோபம் வரும் யாரிடம் கோபம் வரும் நம்மிடமே நமக்கு கோபம் வராது ஏனால் ஏனென்றால் நமது ஆத்மா தான் நமக்கு மிகவும் பிடித்தமான வஸ்து பிடித்தமான ஒரு வஸ்து அதை விட பிடித்ததானது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அந்த ஆத்மாவில் எந்த கோபமும் இருக்காது பயம் இருக்காது ராகம் இருக்காது ஆத்மாவையே அண்டிய ஆத்ம காமனுக்கு இதெல்லாம் இருக்காரு அப்படிப்பட்ட வீத்தராக பயக்ரோதாக மண்மையாகா அப்படின்னு சொல்லியிருக்கு என்னையே அண்டி என்னையே அறிந்து கொண்டு என்னை அறிந்தவர்களாக இருந்து கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு நேரத்தில் மண்மையாகா அப்படின்னா பிரம்ம அப்படின்னு ஆச்சாரியர் எழுதியிருக்காரு பிரம்மத்தை அறிந்தவர்கள் மண்மையாகா அப்படின்னா என்னை போன்றே அப்படின்னு நடத்தமாச்சு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் என்னை போன்றே அப்படின்னு இப்போ அவரை போன்றுன்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனா இந்த இடத்துல எப்படி பாஷியத்துல சொல்றாரு அப்படின்னா மண்மையாகா அப்படின்னா பிரம்மவித அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் என்ற ஒரு உருவத்தை கொண்டால் அவருக்கு பிறப்பு இருந்தது அவருக்கு அவர் செயல்கள் அவ்வளவு செயல்களை செய்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா அவருடைய பிறப்பு என்பது ஒரு தோற்றம் செயல்கள் என்பது ஒரு தோற்றம் ஏனென்றால் அவர் உண்மையிலேயே அந்த பிரம்மஸ்வரூபமானவர் அதனால அந்த மண்மையாக இந்த குருதேவர் ஒரு கதையில சொல்லுவார் இந்த அவதாரங்கள்லாம் இந்த உலகத்துல வந்திருக்கும் போது அவர்களுக்கெல்லாம் யார் மற்றவர்களுக்கெல்லாம் யாரும் எதுன்னே தெரியாது அப்படிம்பார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் கங்கையிலே பல மீன்கள் இருக்கின்றன இரவிலே பௌர்ணமி என்று நிலவு அந்த தண்ணீரில் பிரதிபலிக்கிறது இந்த மீன்கள் எல்லாம் அந்த பௌர்ணமி நிலவை தன்னுடையவர்கள் தன்னுடையது தன்னுடையது அப்படின்னு நினைத்துக்கொண்டு விளையாடுவான் என்னுடையது இது என்னோடது இது நான் அப்படின்னு எல்லாம் விளையாடுவான் கார்த்தால ஆட்ட உடனே அந்த பௌர்ணமி போயிடும் நிலவு இருக்காது அப்பதான் தெரியும் இது எங்கேயோ போயிட்டுதே அப்படி இப்போ அந்த பௌர்ணமி நிலவு அந்த தண்ணீரில் கிடையாது தண்ணீரில் இல்லாமல் போனாலும் கூட இந்த மீன்களுக்கு அது தெரிவதில்லை அதை வைத்துக்கொண்டு விளையாடிக்கொண்டு அதிலேயே லயித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தனே அது போன உடனே வருத்தம் அதே போன்று இந்த அவதாரங்களும் கூட தன்னுடைய பிறப்பு என்பதையோ செயல்கள் என்பதையோ பிரதானப்படுத்தி கொண்டு பார்க்காமல் அவர்களை பார்க்காமல் அவர்களுக்கு பின்னால் இருந்த பிரம்ம தத்துவத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல ஆச்சாரியர் சொல்றார் மண்மையாக அப்படின்னு உடனே பிரம்ம விதகா அப்படின்னு எழுதியிருக்க பிரம்ம விதகா அதுக்கு ஒரு திரும்ப ஊர் அர்த்தம் எழுத்துனர் ஈஸ்வரா பேத தர்ஷினா அப்படின்னு தன்னையே அந்த இறைவனை விட வேறற்றவனாக காண்பவன் இறைவனை விட தான் வேறற்றவன் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தை கொண்டவன் அர்த்தமாச்சு நான் இந்த பிரம்ம வடிவமாகவே இருக்கிறேன் பிரம்மத்தை தவிர நான் வேறல்ல பிரம்மத்திற்கும் எனக்கும் எந்த பேதமும் இல்லை என்று பார்ப்பவன் என்று அறிந்தவன் அப்படின்னு சொல்றார் மண்மையாக அப்படின்னா அவ்வளவு தூரம் அடுத்தார் மண்மையாக என்னை உபாசனைகள் செய்தவர்கள் மாம் அப்படின்னா என்னை நிறுத்தம் என்னை அப்படின்னு தன்னை சொல்லல அவர் பரமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த உயர்ந்த ஈஸ்வரனான என்னை உபாசித்தவர்களாக இருந்து கொண்டு அப்படின்னா அந்த அப்படி வீத்தராக பயக்ரோதர்களாக இருக்கக்கூடியவர்கள் ராகம் துவேஷம் இல்லாமல் பயம் இல்லாமல் கோபம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் பிரம்மத்தை அறிந்தவர்கள் தனக்கும் ஈஸ்வரனுக்கும் எந்த ஒரு பேதத்தையும் கற்பிக்காதவர்கள் அந்த பரமேஸ்வரனையே உபாசனைகள் செய்து கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் யார் என்றால் கேவல ஜானிஷ்டாக இத்தியர்தா அவர்கள் தான் உண்மையிலேயே ஞானிகள் வெறும் ஞானத்திலேயே லயித்து ஞானத்தில் நிலை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் பலர் மகவகா மத்பாவம் ஆகத்தாகா அப்படின்னு சொல்லி பலர் எத்தனையோ ரிஷிகள் அப்படி ஞானத்தில் நிலை பெற்ற எத்தனையோ ரிஷிகள் அந்த இறைவனை அடைந்திருக்கிறார்கள் அநேக்கே ஞானத்தப்பசா அப்படின்னு சொல்லி ஞான தபசா பூத்தாகா ஞான ஞானத்தினால் தூய்மை அடைந்தவர்களாக ஆகி பரம்பாவமாகத்தாகா உயர்ந்த மோக்ஷத்தை அடைந்திருக்கிறார்கள் மத்பாவமாகத்தாகா ஈஸ்வர பாவத்தை அடைந்திருக்கிறார்கள் சாயுஜ முக்தியை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல இருக்கேன் ஞான தபசா அப்படின்னு ஞானம்தான் தவம் ஞானம் என்ற தவத்தை அறி அடைந்து செய்து ஞானத்தை அடைந்து இந்த பரமாத்ம விஷயத்தை தன்னை பற்றிய ஞானத்தை பெற்று அதன் மூலமாக தூய்மையடைந்தவர்கள் அடைந்தவர்கள் தன்னை பற்றி ஒருவன் அடைந்தானே ஆனால் அறிந்தானே ஆனால் அவன் தூய்மையாக அடைந்தே ஆக வேண்டும் அசுத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா மனதில் எழும்பக்கூடிய ஆசைகள் எல்லாம் அசுத்தங்கள் எந்த ஆசை எழுந்தாலும் மனதிலே எழுந்திரு எழும்புகின்ற எந்த ஒரு எண்ணம் எழுந்தாலும் மனதிலே எண்ணம் இருந்தாலே அது அசுத்தம் என்ற பொருள் தண்ணீர் இருக்கிறது தண்ணீருக்கு அடியிலே ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளை பார்க்க வேண்டும் என்றால் தண்ணீர் கலங்காமல் இருக்க வேண்டும் தண்ணீரில் அழுக்கில்லாமல் இருக்க வேண்டும் ஒரு அழுக்கு இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய பொருள் தெரியாது அப்படி அழுக்கற்றதான நிர்மலமான ஒரு மனது இருந்தால் அப்போதுதான் அந்த இறைவனை காண முடியும் அந்த நிர்மலமான மனது எப்பொழுது வருகிறது என்றால் மனம் அந்த பரமாத்ம விஷயத்திலேயே மூழ்கி வேண்டும் இந்த தபஸினால் ஞானம் என்ற தபஸினால் தூய்மை அடைந்திருக்க வேண்டும் எப்படி தங்கத்தை தோண்டி எடுக்கும் பொழுது அதில் பல வித உலோகங்களும் கலந்திருக்கும் அதை நெருப்பில் வைத்து ஊதி 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 எப்படி அந்த ஒரு பொற்கொள்ளன் வெறும் தங்கத்தை மட்டும் பிரித்து எடுக்கிறானோ அதுபோன்று மனதிலே இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் தவத்தினால் தவம் என்றால் ஞானம் என்ற தவத்தினால் தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த ஞானம் என்றால் என்ன தான் பூரணன் என்று எப்பொழுதும் உணர்ந்து வெளியில் இருக்க பொருட்கின்ற பொருட்களுக்கு எந்த ஒரு ஆசையும் படாமல் தன்னை தானே பூரணன் பூரணன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை அந்த பூரணமான பிரம்மத்துடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டு அப்படி ஒருவன் தன்னை தூய்மையடைந்து கொள்ள வேண்டும் மற்ற தவங்கள் எல்லாம் இந்த தவத்திற்கு ஒரு உதவியாக இருக்குமே தவிர உண்மையிலேயே தவம் என்றால் இதுதான் தவம் என்று ஆச்சாரிய சொல்றார் மற்ற தவங்களை எல்லாம் மற்ற தவங்கள் எல்லாம் இந்த தவத்திற்கு ஒரு சாதனங்கள் அவ்வளவுதான் ஆனால் இந்த மோக்ஷம் என்பது வந்து இந்த தவத்தை மட்டுமே அன்றி இருக்கிறது மற்ற தவங்களை அண்டி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாருங்க இதர தப்போ நிரபேட்ச லக்ஷணம் லிங்கம் தபசா இது விசேஷணம் அப்படிங்கிறார் மற்ற தவங்கள் எல்லாம் மற்ற தவங்களை எல்லாம் இந்த இந்த மோக்ஷம் என்பது அண்டி இல்லை என்பதை காட்டுவதற்காகவே ஞான தபசா என்ற ஒரு வார்த்தையை பகவான் சொல்லியிருக்கிறார் என்பதையும் நிறுத்த காட்டுறார் ஏ யதாமாம் மாம் தான் தான் பஜாமியகம் மம மமவர்தமா அனுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வஷா அடுத்த ஸ்லோகம் ஓ இறைவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க எத்தனையோ பெயர் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள் பகவோ ஞான தபசாக பூத்தாக மத்பாவமாகத்தாக சொல்லியிருக்கார் பலர் ஞான தபசினால் தூய்மை பெற்று அந்த இறைத்தன்மையை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் பலர்னு சொன்னார் எல்லாரும்னு சொல்லலையே பலர் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னாக்க மீதி இருப்பவர்கள் அடையவில்லை என்பது ஆகிவிட்டது அப்ப இறைவனுக்கு ஏதோ ஒரு சிலருக்கு இந்த சாயுஜ்ய முக்தியை கொடுக்க வேண்டும் என்று சிலருக்கு விருப்பம் இறைவனுக்கு விருப்பம் இருப்பது போன்றும் இன்னும் சிலரை இந்த சம்சாரத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருப்பது போலும் நாம் நினைச்சுக்கிறோம் இப்ப இறைவனுக்கு என்ன இவன் வேண்டியவன் அவன் வேண்டாதவன் அப்படிலாம் இருக்கா என்ன வேண்டியவனுக்கு கொடுக்க வேண்டும் அவனை இந்த உலகத்திலிருந்து காக்க வேண்டும் அவனுக்கு மோட்சத்தை நல்க வேண்டும் இவன் என்னை துவேஷிக்கிறான் இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கா என்ன அவர் எல்லோருக்கும் சமமானவர் எப்படி சூரிய பகவான் எல்லோருக்கும் ஒன்றானவரோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களின் மீது சமமாக தனது ஒளியை செலுத்துகிறாரோ அதே போன்று இறைவனும் எல்லோருக்கும் எல்லோர் மீதும் சமமான அன்பு உடையவர் அவருக்கு அந்த பக்ஷபாதமே கிடையாது இவர் எனக்கு வேண்டியவன் இவன் எனக்கு வேண்டாதவன் அப்படிங்கிறதே கிடையாது இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர் அதை இந்த இடத்துல சொல்ற நான் சிலருக்கு தான் கொடுக்கிறேன் சிலருக்கு தான் கொடுக்கல அப்படிங்கிறது கிடையாது என்னிடம் வரும் பக்தர்கள் என்னிடம் எதை கேட்கிறார்களோ அதை நான் கொடுத்து விடுகிறேன் அவர்கள் கேட்பதில் தான் மாற்றம் இருக்கிறது அவர்கள் கேட்பதில் தான் வேறுபாடுகள் இருக்கின்றன அதனால் நான் வேறுபாடுகளை ஏற்படுத்துவன்பவன் போல் தெரிகிறேன் அப்படிங்கிற ஏ யதாமாம் பிரபத்யந்தே தான் பஜாமியகம் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கையை வச்சிருக்கார் ஆச்சாரியர் தவ தர்ஹி ராகத்வேஷோஸ்தஹா ஏன கேபியஜித் ஏவ ஆத்மபாவம் பிரயச்சசி ந சர்வேபியகி ஓ கிருஷ்ணா உனக்கு ராகுமும் தேஷமும் இருக்கிறது உனக்கு விருப்பு விருப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் சில பேருக்கு மட்டும் நீ உன்னுடைய ஆத்ம பாவனையை கொடுக்கிறாய் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் இந்த ஒரு கேள்விக்கு தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு ஏ எதாமாம் பிரபத்யந்தே தான் பஜாமியகம் மம வர்த்தம அணுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வஷா யார் என்னை எப்படி அணுகுகிறார்களோ அவர்களுக்கு அது போன்றே அருளை செய்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல குருதேவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஜனவரி ஒன்றாம் நாள் காசிப்பூர்ல இருந்த தோட்ட வீடு அந்த தோட்ட வீட்டில் இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லை கடைசி காலமாக இருந்தது படுத்துக் கொண்டிருந்தார் காலையில் வெறும் குளிராக இருந்தது மதியத்திற்கு மேல் சற்று வெயில் வந்தது அவருடைய இல்லரசீடர்கள் எல்லாம் பார்த்தார்கள் இவர் படுத்துக்கொண்டே இருக்கிறார் இவரை கொஞ்சம் வெயில்ல அழைத்து செல்லலாம் நினைத்து அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் பல சீடர்கள் அங்கு அந்த தோட்ட வீட்டில் இருக்கிறார்கள் அப்போ ஒரு பக்தர் இருந்தார் சந்திர கோஷ் என்ற ஒரு பக்தர் அவர் மிகவும் குருதேவர் மீது மிகுந்த பக்தி உடையவர் ஒரு அருமையான நாடக ஆசிரியர் கதைகள் எல்லாம் எவ்வளவோ எழுதியிருக்கிறார் நாடகங்கள் எல்லாம் எவ்வளவோ அரங்கேற்றி இருக்கிறார் அவர் பொதுவாக ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஒரு யுகாவதார புருஷர் என்று சொல்வது வழக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கிட்ட போய் கேட்கிறார் என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிறியே உனக்கு என்ன தெரியும் உனக்கு நீ என்ன சொல்ற இத பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறார் அவர் தான் நாடக ஆசிரியர் ஆச்ச ஒரு அந்த நாடக பாணியில ஒரு பதில் சொல்றார் அவர் அந்த ராமரை பற்றி வால்மீகிக்கு ஒன்றும் தெரியாது கிருஷ்ணரை பற்றி வியாசருக்கு ஒன்றும் தெரியாது அந்த வால்மீகியாலும் வியாசராலும் விளக்கி சொல்ல முடியாத ஒரு தத்துவத்தை என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறார் அவர் ராமராக பிறந்த ஒரு தத்துவம் அதே தத்துவம் கிருஷ்ணராக பிறந்தது கிருஷ்ணராக பிறந்த தத்துவம் இப்பொழுது ராமகிருஷ்ணராக பிறந்திருக்கிறது அவர்களை பற்றி சொல்ல முடியாத வால்மீகியாலும் வியாசராலும் வியாசராலையும் கூட சொல்ல முடியாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறார் அப்போ அந்த நேரத்துல அந்த பகவான் ராமகிருஷ்ணருக்கு ஒரு பெரிய அந்த பரவசநிலை ஏற்பட்டு விடுகிறது ராமரையும் கிருஷ்ணரையும் சேர்த்து சொன்ன உடனே அங்க கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் அவர்கள் கேட்கும் எல்லாவற்றையும் வழங்கினார் அதனால்தான் அதுக்கு அந்த தினத்துக்கு பெயர் கற்பத்துருவ தினம்னு பெயர் ஒரு கற்பக விரக்ஷம் மரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா கற்பக மரம் யார் எதை கேட்கிறார்களோ அதை அப்படியே கொடுத்துவிடும் அப்படி அன்று அவர் எல்லாவற்றையும் கேட்பவர்களுக்கு கேட்டவற்றை அப்பப்படியே அள்ளி கொடுத்தார் பலர் பக்தியை கேட்டார்கள் பலர் ஞானத்தை கேட்டார்கள் பலர் முக்தியை கேட்டார்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்தார் அதில் ஒருவர் இந்த உலக பணத்தையும் செல்வத்தையும் கேட்டார் அதற்கும் சரி என்று அதையும் கொடுத்தார் அவர் கேட்டதை எல்லாம் கொடுப்பவர் அவர் கல்பத்தருன் பெயர் அதுதான் இங்க சொல்லிருக்கு ஏ யதாமாம் ஏதாமாம் பிரபத்யே பஜாமியகம் யார் என்னை எது கேட்கிறார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் அதனால கேட்கிறதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் எதை கேட்கிறோமோ அதை கொடுத்து விடுவார் நிச்சயமா கிடைச்சிடும் எல்லாருக்கும் முன்ன பின்ன ஆகலாம் கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் கேட்பவன் உண்மையாக கேட்க வேண்டும் இதுதான் வேண்டும் என்று அப்படி கேட்டால் நிச்சயம் கிடைத்து விடும் அதுதான் இங்க சொல்றார் ஏ யதா ஏன பிரகாரேன்னு ஏன பிரயோஜனேனு எத் பதார்ச்சி தையா எந்த பலனை உத்தேசம் செய்து மனதில் வைத்துக் கொண்டு இந்த பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்கிறானோ மாம் பிரபத்யந்தே என்னை வந்து அடைகிறானோ தான் அவர்களுக்கு அப்படியே அவர்கள் கேட்டதையே கொடுத்து விடுகிறேன் தத் பலதானேனு அவர்கள் எந்த பலனை விரும்பி வந்து கேட்டார்களோ அந்த பலனை கொடுத்து பஜாமி அனுகிருண்ணாமி அனுகிரகம் செய்கிறேன் அருள்கிறேன் அப்படிங்கிறார் சாதாரண இந்த கேள்வி என்ன கேள்வி வந்தது அப்படின்னா பலருக்கு முக்தியை கொடுத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் கொடுக்கவில்லையே அப்படின்னு தான் கேள்வி இருந்தது இப்ப மீதி இருக்கக்கூடிய ம மனிதர்கள் அந்த மோட்சத்தை கேட்கவில்லை அர்த்து அதுதான் திட்ட ஆச்சாரியர் எழுதுறார் அந்த மற்றவர்கள் தேஷாம் மோக்ஷம் பிரதி அனர்த்தித்வாத் அப்படிங்கிறார் அவர்கள் மற்றவர்கள் மோட்சத்தை விரும்பி கேட்கவில்லை அதனால அவர்களுக்கு கிடைக்கவில்லை மோட்சத்தை கேட்டிருந்தா மோட்சம் கிடைச்சிருக்கும் வீத்தராகு பயக்ரோதர்களாக இருந்து கொண்டு அவர்கள் மோட்சத்தை கேட்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கும் மோட்சம் கிடைத்து கிடைத்திருக்கும் மோட்சத்தை கேட்காமல் வேற எதையாவது கேட்டிருந்தால் மோட்சம் கிடைக்காது அதுதான் எதை கேட்டார்களோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு அதையும் சொல்றாருக்கேன் மோக்ஷமும் செல்வமும் வேண்டும் ரெண்டும் கேட்க முடியாது எனக்கு இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் கேட்க முடியாது எல்லாவற்றையும் விடுவது வெளிப்பொருட்களை துறந்து தன்னில் தானாக நிலைநிற் நிற்பதுக்கு பெயர் மோக் பெயர் தன்னில் தானாக நிலை பெற வேண்டும் என்றால் வெளிப்பொருட்களை துறக்க வேண்டும் வெளிப்பொருட்களில் இருந்து மனதை நீக்க வேண்டும் இரண்டும் ஒன்று முரணானவை இரவும் பகலும் போன்றவை அதுதான் இந்த இடத்துல சொல்லிட்டார் நகி இயக்கிய மமோக்வம் யுகபத் சம்பவதி அப்படிங்கிறார் ஒருவனுக்கே இந்த மோக் அடைய வேண்டும் என்ற ஆசையும் பொருட்களின் மீது ஆசையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது அப்படின் கேட்பவன் மோக்ஷமும் வேண்டும் இதுவும் வேண்டும் கேட்க முடியாது அதுதான் இந்த சொல்லிட்டார் நகி இயக்கசிய முமுக்ஷத்துவம் பலார்த்தித்வம் ச யுகபத் சம்பவதி அத்தகா ஏ பலார்த்தின தான் ஃபலப்பிரதானேன இந்த இடத்துல நாலு விதமான மனிதர்களை சொல்கிறார் நான்கு விதமான மனிதர்கள் நான்கு விதமான மனிதர்களுக்கு நான்கு விதமான பலன்களை நான் தருகிறேன் அப்படின்னு இங்க யார் ஒரு பலனை விரும்பி அதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பலனை கொடுக்கிறேன் ஏ அஃபலார்த்தினா முமுக்ஷகாச்ச தான் அப்படிங்கிறார் இன்னும் இரண்டாவது வகை மனிதர்கள் எப்படி இருக்கிறார் முதல் வகை மனிதர்கள் பலனை எதிர்பார்த்த செயல்கள் செய்திருக்கிறார்கள் அப்படி பலனை எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த பலனை கொடுத்து விடுகிறேன் அவர்கள் முதல் வகையான மனிதர்கள் இரண்டாவது வகையான மனிதர்கள் கர்மயோகிகள் எத்தோக்தகாரு போட்டிருக்க எத்தோக்தாரி நகா என்றால் அவர்களுக்கு என்ன செயல்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ செயல்கள் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றனவோ கடமைகள் அந்த கடமைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த கடமைகளை பலனை எதிர்பார்க்காமல் அஃபலார்பினா அப்படின்னு போட்டிருக்கார் பலனை எதிர்பார்க்காமல் கடமைகளை செய்யக்கூடியவர்கள் அவர்களும் முமுக்ஷுக்கள் அப்படிப்பட்ட மொமுட்சுக்களுக்கு தானேனு அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்து அவர்களை கரை சேர்க்கிறேன் மூன்றாவது விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏ ஞானி நகா சந்நியாசி நகா முமோஷ தான் மோக்ஷப் பிரதானேனு மூன்றாவது வித விதமான மனிதர்கள் ஞானிகள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் மோக்ஷத்தில் ஆசையுடையவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மோக்த்தை கொடுக்கிறேன் அவர்களுக்கு மோக்ஷத்தில் ஆசை இருக்கிறது மோக் அதனால் கிடைக்கிறது அப்படி மூன்றாவது விதமான மனிதர்கள் இன்னும் நான்காவது ஒரு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது ஆட்பட்டு எப்போதும் கஷ்ட கஷ்டமே அதிகமாக வரும் இந்த உலகத்தில் யாராவது கேளு இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறேன் மிகவும் குறைவு அப்படி இருந்தா கூட சொல்ல மாட்டார்கள் சரியா நீங்க போயிடுமோன்னு பயம் இவ்வளவு துக்கம் அவ்வளவு துக்கம்னு சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்படி துக்கத்தில் இருப்ப கூடியவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இறைவனை வந்து வழிபடுகிறார்கள் தங்களுடைய துன்பம் நீங்க வேண்டும் இந்த உலகில் தங்களுக்கு நன்மை நிகழ வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையுடன் இறைவனிடம் வருகிறார்கள் அப்படி வருபவர்களுக்கும் கூட அவர்களுடைய துக்கத்தை நீக்கி அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறேன் ததா ஆர்தான் ஆர்த்திகரனேன அப்படிங்கிறார் யாரெல்லாம் துக்கத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய துக்கத்தை போக்கி அவர்களை அனுகிரகம் செய்கிறேன் இப்படியாக யார் யார் எப்படி எப்படி என்னை அணுகுகிறார்களோ இது பிரபத்தியந்தே ஏ தான் ஏவ பஜாமி யார் எப்படி என்னை அணுகுகிறார்களோ அவர்களை அப்படியே அணு அவர்களுக்கு அப்படியே அனுகிரகம் செய்கிறேன் எனக்கு ராகம் வேஷமும் இருக்கிறது எனக்கு விருப்பு விருப்பு இருக்கிறது எனக்கு இவன் பிடித்தவன் இவன் பிடிக்காதவன் என்று என்னை சொல்லிவிடாதே அப்படிங்கிறார் ந புனகா ராகத்வேஷ நிமித்தம் மோக நிமித்தம் வா கஞ்சித் பஜாமி என்னுடைய ராகத்தினாலும் என்னுடைய மோகத்தினாலும் வேஷத்தினாலும் ஒருவனுக்கு அனுகிரகம் செய்தோ அனுகிரகம் செய்யாமலோ நான் போவதில்லை அவன் எதை கேட்கிறானோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார் சர்வதாபி சர்வாவஸ்திய மம ஈஸ்வரஸ்ய வர்தம மார்க்கம் அனுவர்த்தந்தே மனுஷியாக அவர்கள் எப்படி இருந்தாலும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் எங்கு சென்றாலும் எந்த செயல்களை செய்தாலும் கூட கடைசியில் ஈஸ்வரஸ்ய மம வர்த்தம அணுவர்த்தந்தே என்னை நோக்கியே பயணம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் யார் மனிதர்கள் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் கடைசிலைக்கு தான் வந்தாகணும் ஆகாஷாத் பத்தித்தம் தோயம் சாகரம் மேலிருந்து ஆகாயத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை எங்க போறது கடைசியில கடலுக்கு தான் போய் சேரணும் எங்கேயும் போக முடியாது எத்தனையோ தட மின்னும் மின்னும் அது ஆவியா போய் திரும்ப மேலங்கிழ வரலாம் இங்கேருந்து அங்க போகலாம் அங்கேருந்து இங்கே வரலாம் கடைசியில் அது போய் சேரக்கூடிய இடம் என்னென்ன அந்த கடல் அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எத்தனை முறை பிறந்தாலும் சரி கடைசியில இங்க வந்து ஆகணும் வர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வஷா மனிதர்கள் எல்லோரும் என்னுடைய நிலைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எத் பதார்த்தித்தையா எஸ்மின் கர்மணி அதிக்கிருத்தாக தே ஏ பிரயத்தந்தே தே மனுஷியாக மனிதர்கள் என்றால் யார் என்றால் யார் யாருக்கு எந்தெந்த கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமைகளை சரிவர செய்பவர்களை தான் இந்த இடத்துல மனிதர்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு மனுஷியாக ஏன்னா கடமைகளை சரிவர செய்வதன் மூலம்தான் ஒரு இது வந்து ஒரு இங்க இருந்து ஒரு ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுப்போம் இங்க இருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னு ஒரு இது அப்ப நகர வேண்டும் ஒரு இடத்திலே இருந்தாக்க ஒண்ணு நடக்காது அப்ப நகர்ந்து செல்ல வேண்டும் இப்படியாக செல்ல வேண்டும் இருக்கு அப்படி செல்வதற்கு ஒரு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை போதிக்கின்றவை இந்த சாஸ்திரங்கள் இதை செய் இதை செய்யாதே இப்படியாக செல் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறது நம்ம மேப் ரூட் மேப் வச்சுருக்கோம் இப்போ மொபைல் போன் எடுத்து இங்கிருந்து இந்த டைரக்ஷன் போட்டாக்க இங்கிருந்து இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது அது ஜிபிஎஸ் இருக்கு அப்படி சொல்லிக் கொடுப்பது போன்றவை இந்த சாஸ்திரங்கள் இங்கிருந்து வடக்கு நோக்கி செல் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது அது போன்றவை இந்த சாஸ்திரங்கள் இந்த செயல்களை சொல்லி ஆனால் செய்பவன் யார் அந்த ஜிபிஎஸ் யார் பார்த்து கொண்டிருக்கிறானோ அவன் அந்த திசையை நோக்கி நடக்க வேண்டும் செல்ல வேண்டும் அது போன்று இந்த சாஸ்திரங்கள் சொல்வதை ஒருவன் செய்ய வேண்டும் அப்படி செய்பவன்தான் இங்கு மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி யார் அந்த ஜிபிஎஸ் சொல்லுகின்ற திசையை நோக்கி நடப்பவனே டிராவலர் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே போல சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய செயல்களை செய்பவனே மனிதர்கள் அதுதான் கர்மணித்தா ஏ பிரயத்தே ஏ பிரயத்தன் யார் முயற்சி செய்கிறார்களோ இந்த செயல்களை செய்வதற்கு ஒருவனுக்கு ஒருவன் இந்த செயல்களை செய்ய வேண்டும் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒருவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கடமையை யார் செய்கிறார்களோ தே மனுஷி உச்சந்தே அவர்கள்தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட மனிதர்கள் முறையாக செயல்களில் ஈடுபட்டு அந்த மோட்சத்தை நோக்கி நகரக்கூடியவர்கள் மனிதர்கள் மற்றவர்களை பற்றி பற்றி இங்க பேச்சே கிடையாது ஏனென்றால் இந்த சாஸ்திரம் எந்த சாஸ்திரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோமோ இந்த கீதா சாஸ்திரம் இதற்கு மோட்ச சாஸ்திரம்னு பெயர் மோக்ஷத்தை அடைவிக்கக்கூடிய சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் ஒருவனை கையை பிடித்து அழைத்து செல்கிறது மோக்ஷத்தை நோக்கி அதை அழைத்து செல்லக்கூடிய வழியில் ஒருவன் செல்ல வேண்டும் அப்படி செல்பவனுக்காக போதிக்கப்பட்டது இது மற்றவர்களை பற்றி ஒரு பெரிய லட்சியமே கிடையாது இந்த பகவத்கீதை இந்த இது போன்ற வேதாந்தங்களை படிப்பதற்கு ஒருவனுக்கு ஒரு தகுதி வேண்டும் ஸ்ரத்தைங்கிறது ஒரு முக்கியமான தகுதி ஸ்ரத்தை இல்லாமல் இந்த சாஸ்திரங்கள்னால் பயன் கிடையாது சாஸ்திரங்களை ஒவ்வொரு இடத்திலும் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தால் அவனுக்கு சாஸ்திரத்தை அந்த சந்தேகத்தை நீக்குவதற்கே இந்த ஒரு ஜென்மம் போய்விடும் எத்தனையோ ஜென்மம் கூட போகலாம் அதில் ஒரு நம்பிக்கையை வைத்து அதை தொடர வேண்டும் அதனாலதான் அந்த ஸ்ரத்தைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதை நம்ப வேண்டும் முதல்ல அதுதான் ஸ்ரத்தா விஸ்வாசகா ஸ்ரத்தான்னு சொல்லியிருக்கு குரு உபதிஷ்ட வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசகா குரு எதை உபதேசித்தாரோ அந்த வேதாந்த வாக்கியத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் அது தான் ஒருவனுக்கு அந்த மோக்ஷத்துவம் வரும் மோக் அடைய வேண்டும் என்னன்னே தெரியாது நம்ம யாரும் பார்த்து மோட்சம் என்பது ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம கண்டுக்க முடியாது தெரிந்து கொள்ள முடியாது மோட்சம் என்பதும் கூட நமக்கு இந்த சாஸ்திரத்திலே தான் சொல்லியிருக்கு மோக் என்ற ஒரு நிலை இருக்கிறது அதை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையையும் தூண்டிவிடக்கூடியது இந்த சாஸ்திரம் அப்போ அந்த சாஸ்திரம் எப்படி ஒருவனை நடத்துகிறதோ அதை நடக்க வேண்டும் சொல்லியிருக்க மனிதன் என்றாலே இவர் தான் அப்படின்னு சொல்லியாச்சு இங்கே இருக்குது மற்றவர்களுக்காக இந்த சாஸ்திரம் சொல்லப்படவில்லை என்பது இதுலேயும் தெரியும் இப்ப அடுத்த ஸ்லோகம் இருக்கு காம்ஷந்த கர்மனாம் சித்தி யஜந்தைய தேவதாஹா க்ஷிப்ரம்ஹி மனுஷையோக்கிய சித்திர்பவதி கர்மஜா இந்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் சாந்தி திஹி हरिः ओम् तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु